ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு நிகழ்வை கவனியுங்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி திருமணம் முடிக்க முடியவில்லை. அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கணவன் முன்னால் சென்று விட்டார்கள். தனியாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தன்னுடைய இடம் வரை வருகிறார்கள். தனியான ஒரு பெண் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கடமையில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன் இன்னும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. உஸ்மான் இப்னு தல்ஹா உம்மு ஸலமாவை பார்க்கிறார். உம்மு ஸலமா, நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? ஆம். எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? மதீனாவிற்கு செல்ல விரும்புகிறேன், அங்குதான் என்னுடைய கணவன் இருக்கிறார். நீங்கள் தனியாக செல்ல போகிறீர்களா? ஆம். எப்படி நீங்கள் தனிமையில் செல்ல முடியும்? இதோ வாருங்கள், எனது ஒட்டகம், இதன் மேல் ஏறிக்கொள்ளுங்கள். காஃபிர், ஒரு காஃபிர். அல்லாஹ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துவான். அவர்கள் நன்றியோடு இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுடைய கணக்கை ஆனால் அல்லாஹ் முடித்து விடுவான். ஒரு காஃபிர் உம்மு ஸலமாவிற்கு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். பின்னால் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ஒட்டகத்தை அழைத்துச் செல்கிறார் மதீனாவுடைய வாயில் வரை. மதீனாவில் அந்த ஒட்டகம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் நீ செய்த காமியம் காரியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவான். இப்படி ஒரு மனிதரை நான் கண்டதில்லை. என்னை ஒரு பார்வை நீ பார்க்கவில்லை. என்னிடத்திலே ஒரு பேச்சு நீ பேசவில்லை. மதீனாவை வந்தடையும் வரை நீ கண்ணியமான மனிதன் என்று சொன்னார்கள் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழிகிறது. யௌம் ஃபத்ஹ் மக்கா, ஃபத்ஹ் மக்காவுடைய நாள். உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அவர் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள் சொன்னேன், நான் கருதுகிறேன் அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தி விட்டான். உஸ்மான் இப்னு தல்ஹா, நீ எனக்கு செய்த நன்றிக்காக, ஒரு முஃமினான பெண்ணுக்கு நீ செய்த நன்றிக்காக அல்லாஹ் உமக்கு நன்றி செலுத்தி விட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை நன்றி உள்ளவனாக பெற்றுக்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ் அதற்கு மார்க்கத்திலே பல அளவுகோள்களை, பல நிகழ்வுகளை வைக்கிறான். அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு எமக்கு நேரம் போதாது. அஷ்ஷகூர் அஷ்ஷாகிர், அவன் எப்போது அஷ்ஷகூராக நாம் அவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அல்லாஹுடைய தீனில் குறிப்பான ஒரு காரியம் இருக்கிறது, அதை செய்தால் போதும். அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹுவை அஷ்ஷகூராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன காரியம்? அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் நன்றி உள்ளவனாக ஆகுவதற்கு, தகுதியாக ஆகுவதற்குரிய காரியம். இதை செய்தால் அவன் அஷ்ஷாகிர், அவன் ஷாகிர், நன்றி செலுத்துபவன். இல்லை என்றால் கஃபூர், மறுப்பவன். என்ன காரியம்? அஸ்ஸலா, தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுருக்கும் ஒரு ஈமானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போது அஸ்ஸலா என்றார்கள். தொழுகையை விட்டால் அவன் குஃபரை செய்கிறான், தொழுகையை செய்தால் அவன் ஈமானை நிறைவேற்றுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க கால் நீ வீங்க வணங்குகிறார்கள். ஆயிஷா அவர்கள் கேட்டபோது அந்த தொழுகைக்குரிய காரியமாக என்ன சொன்னார்கள்? அந்த தொழுகையை நான் எதற்கு கால் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு நான் தொழுகிறேன், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என்றாலும், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? அதன் காரணமாகத்தான் செய்கிறேன் என்றார்கள். அஃபல அகூன அப்தன் ஷகூரா, என்ன என்ன சொல்ல வருகிறார்கள்? அப்தன் ஷகூரன், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய அம்சம் அஸ்ஸலா. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன். இன் உரீதுன் முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு தோழமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே வாங்கி தாருங்கள் என்றார்கள். இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, 3 முறையும் ஒரே பதில், உங்களுக்கு தோழமை சொர்க்கத்தில், அது போதும் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நீ உதவி செய் உன் நஃப்ஸால் பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூது செய்து.
நான் உன்னோடு இருக்க வேண்டும், எனக்கு நீ உதவி செய். பிகஸ்ரத் சுஜூத், சுஜூதை அதிகமாக செய்து, யானி தொழுகையை அதிகமாக தொழு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துவான். என்ன காரியமாக இருந்தாலும், குறைவாக அது இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நன்றி மகத்தானதாக இருக்கும். யாஹி, என் சகோதரனே, ஒன்றை சொல்கிறேன். அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால், அல்லாஹ்விற்காக ஒன்றை நீ தடுத்து கொண்டால், அதற்கு பாரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. சுலைமான் அலிஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய குதிரை படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது. சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் அறுத்து விடுகிறார். அல்லாவிற்காக ஒன்றை இழக்கிறார் சுலைமானுக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். யூசுப் ஒரு பெண்ணுடைய தவறான அழைப்பு, பெண் எச்சரிக்கிறாள், நீ என்ன எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது. யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட சிஜின் சிறை என்பது சாதாரண ஒன்றா? அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது. யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட அல்லாஹ்விற்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார். அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரி ஆக்குகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன் போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். பனு குரைதாவுடைய தீர்ப்புக்கு பிறகு இறக்கிறார், ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த மக்கள் எவ்வளவு லேசான ஜனாசாவாக இது இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னல் மலாயிக்கத கானத் தஹ்மிலுஹு, அவருடைய ஜனாசாவை மலக்குகள் சுமந்து செல்கிறார்கள். ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடுகிறது அவருக்காக, அவரை அடக்குவதற்காக 10,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சஅத் இப்னு முஆத்துக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது. ஜஃபர் இப்னு அபி தாலிப் முஅத்தாவுடைய போரிலே கைகள் வெட்டப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜஃபரை 2 ரக்கைகளை கொண்டு பறக்குமாறு அல்லாஹ் ஆக்கிவிட்டான். கைவிட்டப்பட்டதற்காக, அல்லாஹ்விற்காக கைகளை இழந்ததற்காக. அல்லாஹு அக்பர். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுக்குஹு மின் ஹைத் லா யஹ்தஸிப். அல்லாஹ்விற்காக வட்டியை விடுகிறேன், எனக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான்? காத்திரு, நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்காக இந்த ஹராமை விடுகிறேன், எனக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த ஹராம், ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தூரமாகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமா. அந்த கூட்டம் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். அல்லாஹ் ஷகூர், அல்லாஹ் ஷாகிர்.